விருதுநகர் மாவட்டம் ராமதேவன்பட்டி பட்டாசு ஆலை வெடிவிபத்துல 10 பேர் அநியாயமா உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலைமையில பட்டாசு ஆலையில விதியை மீறி அளவுக்கு அதிகமான ரசாயன பொருட்கள் சேமித்து வைக்கப்பட்டிருந்ததாகவும், மனித தவறின் காரணமா தான் இந்த விபத்து ஏற்பட்டு இருக்குன்னு மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. விருதுநகர் மாவட்டம் சாத்தூருக்கு பக்கத்துல வெம்பக்கோட்டை கிட்ட ராமதேவன் பட்டிங்கிற இடத்துல பட்டாசு ஆலை ஒன்று இயங்கிட்டு இருந்துச்சு. இங்க திடீர்னு ஏற்பட்ட வெடி விபத்து காரணமா 10 பேர் உயிரிழந்து போனாங்க. இந்த சம்பவம் தொடர்பா ஆய்வு செய்யறதுக்காக மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் அவர்கள், மதுரை சரக டிஐஜி ரம்யா பாரதி அவர்களும் ஆய்வு முடிச்சதுக்கு அப்புறமா செய்தியாளர்கள் கிட்ட பேசியிருக்காங்க. அசோக் ஸ்பார்க்ஸ் என்ற தனியார் பட்டாசு தொழிற்சாலையில் 12:30 மணியளவில் இங்கு வேதிப்பொருட்கள் கலவை செய்யக்கூடிய கெமிக்கல் மிக்சிங் அறையில் வெடிவிபத்து ஏற்பட்டு 9 நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். 3 பேர் படுகாயமடைந்திருக்கிறார்கள். அவங்கள படுகாயமடைந்தவர்களை சிறுவாசி ஜிஹெச்க்கு அட்மிட் பண்ணியிருப்போம். அங்கே அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்குறாங்க. மற்ற ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பார்வையிட்டிருக்கோம். விபத்து எதனால் சார் நடந்திருக்கு? இன்சியல் ப்ரிலிமினரி என்கொயரியில் வந்து கெமிக்கல் மிக்சிங் ரூமில் ஏற்பட்ட காரணமாக தான் சொல்கிறாங்க. டீட்டெயில் என்கொயரி ஆர்டர் பண்ணி சார், இங்கே என்ன மாதிரியான நடவடிக்கை சார், ஓனர் மேலே யாருமே எஃப்ஐஆர் போட்டு என்ன மாதிரியான தீவிரமான நடவடிக்கை? எஃப்ஐஆர் உடனே போட்டுருவோம். அவங்க மேலே வந்து சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுத்திருக்கோம். டீட்டெயில்டாக ஒரு இன்டர் டிபார்ட்மெண்டல் டீம் போட்டு டிஆர்ஓ தலைமையில் ஒரு டீட்டெயில் என்கொயரி ஆர்டர் பண்ணோம் சார். இந்த ஆலையில் விதிகளை மீறி ஒரே அறையில் 8 பேர் இருந்ததா இந்த விபத்துக்கு காரணம்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி விதிகளை மீறி செயல்படுறவங்க என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கிறது? இந்த ஃபேக்டரி பொறுத்தளவில் லைசன்ஸ் கரண்ட்டில் இருக்குது. இன்சியலாக வந்து அந்த கெமிக்கல் மிக்சிங் ரூமில் வந்து ஓவர் க்ரௌடிங் இருந்தது தான் காரணமாக தெரிய வருது. முதல்கட்ட விசாரணையில் விரிவான விசாரணையில் விசாரணை அறிக்கை பெற்று உரிய நடவடிக்கை இருக்கு. டீம் எவ்வளோ சார் ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க இப்போதைக்கு வந்து? ஏற்கனவே நம்ம டிஸ்ட்ரிக்ட்ஸில் வந்து 4 டீம் இருக்குது. ஸ்பெஷல் ஸ்குவாடு, இன்டர் டிபார்ட்மெண்டல், ஃபயர், போலீஸ், ரெவென்யூ அண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி. இந்த துறைகளிலிருந்து ஒருங்கிணைக்கப்பட்ட குழுக்கள் வந்து தொடர்ச்சியாக கண்காணிப்பில், தீவிரமான கண்காணிப்பில் நடவடிக்கைகள் ஈடுபட்டுருப்போம். அப்படி இருந்தும் இந்த இது வந்து இந்த ஆக்சிடென்ட் பொறுத்தளவில் மனித தவறுகள் தான் காரணமாக இருக்கிற மாதிரி முதல்கட்ட விசாரணையில் தெரியுது. தொடர்ச்சியான நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு இருக்கோம். விபத்து பத்தி மாவட்ட வருவாய் அலுவலர் ராஜேந்திரன் அவர்களோட தலைமையில முழுமையான ஆய்வறிக்கை தாக்கல் செய்யப்படும். மாவட்டம் முழுவதும் இருக்கக்கூடிய பட்டாசு ஆலையில விதிமீறலை தடுக்கிறதுக்காக 4 குழுக்கள் கண்காணிச்சிட்டு இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. இந்த கோர விபத்து குறித்து சட்ட ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும்னு சொல்லி இருந்த நிலைமையில இப்போ பட்டாசு ஆலையோட மேற்பார்வையாளர் சுரேஷ்குமார் அவர்களை கைது செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த வெடி விபத்து தொடர்பா ஆலை உரிமையாளர், மேலாளர் மற்றும் மேற்பார்வையாளர் மேல 4 பிரிவுகள்ல வழக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கு.